أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم خرجت من نفاق فلم أخرج من النفاق أو كما قال والصلاة والسلام على بدر الله لهم நிகரற்ற அன்புகளும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி வருவோமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் அவர்களின் நட்பாக்கியம் மிகுந்த சஹாபாக்கள், குடும்பத்தார்கள், தாபியீன்கள், தபியீன் தாபியீன்கள், அக்காபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக பெருமானாருடைய அனைத்து உம்மத்தாரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் இலகுவாக நிலவட்டுமாக. ஆமீன். என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாய் துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் பேரருளால் வெற்றிக்குரிய சஃபருடைய மாதத்தினுடைய கடைசியில் அநேகமாய் நாளைய மகரிபில இருந்து நாம் புனிதமிக்க ரபீஉல் அவ்வல் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூவிரவிற்கு வந்து புண்ணியமான மாதமாக இருக்கிற முதல் வசந்தம் என்கிற பெயரை கொண்டிருக்கிற ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நாம் எல்லாம் சங்கமிக்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல இறைவன் வருகிற ரபீஉல் அவ்வல் மாதத்தில் அதிகம் அல்லாஹுவை வணங்குவதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்துகளை பின்பற்றவும் அவர்களை நேசிக்கவும் போற்றவும் வருங்காலத்தில் எல்லா நிலைகளிலேயும் நாம் பெருமானோடு பயணிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த ரபீஉல் அவ்வல் உலகம் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசுகிறார்கள். உலகம் முழுவதும் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகளை எழுத்தாக புத்தகமாய் எழுதுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பல்வேறு வாழ்க்கையின் கோணல்களை கவிதைகளாய் பாடுகிறார்கள், புகழ் மாலையாய் விவரிக்கிறார்கள். இப்படி வருடத்திலே ஒரு நாள் மாத்திரம் நினைவு கூறப்படுகிற தலைவர்களுக்கு மத்தியில் 365 நாட்களும் தொடர்ந்து பேசக்கூடிய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர் யார், அவர் குணம் எப்படி என்கிற ஒரு வசனத்தில் முழுக்க முழுக்க அல்லாஹ் பெருமானாரை அறிமுகம் செய்து வைக்கிறார். இந்த வசனம் இறங்குகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு 63 வயது, ஏறக்குறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்திற்கு ஒரு நாளைக்கு முன்பு இறங்கியது என்று எழுதுகிறார்கள். ஹஜரத் உபை இப்னு காபு ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் பாராட்டப்பட்ட திருக்குர்ஆனை ஓதுகிற ஆற்றல் பெற்ற அந்த சகாபாக்களில் உபை இப்னு காபு ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த ஆயத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இறங்கிய கடைசி வசனம்.
இந்த வசனம் தான் பெருமானாருக்கு இறுதியாக இறங்கியது, அதற்கு பிறகு திருக்குறானுடைய வகி வரவில்லை என்று ஹதீஸ்களிலே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 63 ஆண்டு கால வாழ்க்கையை பார்த்து இறுதியாய் அல்லாஹ் பெருமானாருக்கு தரக்கூடிய ஒரு அறிமுக வார்த்தை தான் இந்த வசனம். அதிலே உலகத்திற்கு இந்த ரசூல் யார் என்கிற முகவரி உள்ளே இருக்கிறது. அந்த ஆயத்திலே 4 செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான், வந்திருக்கிற ரசூல் எப்படிப்பட்டவர் என்கிற அறிமுக வார்த்தையும் உள்ளே இருக்கிறது. லக்கத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், அவர் உங்களிலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அஜீசுன் அலைஹி மஅனிதும், நீங்கள் சிரமப்பட்டால் அவருக்கு அது வலிக்கும், அவர் தாங்க மாட்டார். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது அவர் மிகுந்த பேராசை மிக்கவர். பில் மூமினீன ரவூஃபுர் ரஹீம், மூமின்களின் மீது முஸ்லீம்களின் மீது அவர் ரொம்ப கிருபையும் ரொம்ப பாசமும் வைத்திருக்கிறார் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் நற்சான்றிதழ் தருகிறார். இந்த வசனம் தான் பெருமானாருக்கு கடைசியாக வந்தது. 63 ஆண்டு கால வாழ்க்கையை பார்த்த இறைவன் இந்த ரசூல் எப்படி வாழ்ந்தார், எப்படிப்பட்டவர் என்பதை உலகத்திற்கு சொல்லுகிற வசனமாய் இந்த வசனத்தை அல்லாஹ் இறுதியாய் கொடுத்தார் என்பது குர்ஆனில் இன்றைக்கும் இருக்கிற வசனம் இது. இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் அகல்தையாக நாம் விரித்து பொருள் பார்த்தால், முதல் வார்த்தை லக்கத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர் வானத்திலிருந்து வந்த மலக்கு அல்ல, அவர் ஜின் வர்க்கத்தை சார்ந்தவர் அல்ல, ஏதோ ஒரு நாலாந்திர படைப்பிலிருந்து வந்தவர் அல்ல, உங்களை போன்று கல்பத்திலே வந்தவர், உங்களை போன்ற மனிதர், உங்களை போன்று பூமியிலே பிறந்தார், உங்களை போன்றே அவர் அப்பாத் ஆகுவார், உங்களிலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர் உங்களுக்கு ரசூலாக வந்திருக்கிறார். இந்த ஆயத்தை அன்புசிக்கும் என்று ஓதினால் உங்களிலிருந்து ஒரு தூதர் என்று பொருள் வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆனுக்கு விளக்கம் தரக்கூடிய மிகப்பெரிய ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன், தலைமை விளக்கவாதி, அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், லக்கத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்புசிக்கும் என்று ஓதாமல் அன்பசிக்கும், தேவுக்கு அப்படியே ஜபர் வைத்து அன்பசிக்கும் என்று ஓதுங்கள். அப்படி ஓதினால் என்ன பொருள் தெரியுமா? உங்களிலிருந்து ஆக உயர்ந்த பரம்பரையிலிருந்து ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார் என்று அதற்கு அர்த்தம். அன்புசிக்கும் என்றால் உங்களில் ஒரு தூதர், அன்பசிக்கும் என்று ஓதினால் உயர்ந்த பரம்பரையிலிருந்து உங்களுக்கு ஒரு மனிதர் உங்களுக்கு ரசூலாக வந்திருக்கிறார் என்று அர்த்தம் வருகிறது. நாம் இங்கே கவனிக்க வேண்டும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக வேண்டி ஒரு பரம்பரையை அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய அந்த அவருடைய முதுகண்டத்திலிருந்து துவங்கி அப்துல்லா வரைக்கும் பயணித்து வருகிற அந்த பாரம்பரியத்தில் எந்த நபரும் பெரிய குற்றங்களை செய்யது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த பூமியிலே கொண்டு வருவதற்காக வேண்டி ஆதம் முதல் அப்துல்லா வரை அல்லாஹ் அழுக்குப்படியாத ஒரு தூய பரம்பரையை தேர்வு செய்கிறான். உலகத்திலே ஒரு மனிதர் நல்லவர் என்று நாம் சர்டிபிகேட் கொடுக்கலாம், அவர் பரம்பரையே நல்ல பரம்பரை என்று நாம் சர்டிபிகேட் தர முடியாது. இவர் நல்லவர் அல்லது இவர் குடும்பம் நல்ல குடும்பம் சொல்ல முடியும், ஆனால் இவர் பரம்பரை பரம்பரையாக நல்ல மனிதர் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. நம்முடைய பரம்பரையே கொஞ்சம் 5 பரம்பரை தாண்டி போனால் யாராவது ஒருவர் சிலையை வரைந்திருப்பார், ரெங்கசாமியோ குப்புசாமியோ என்று போய் முடியும். ஒரு 10 பரம்பரை தாண்டி போனால் யாராவது ஒருவர் மது குடித்திருப்பார், ஏதாவது ஒரு விபச்சாரத்தின் குற்றத்திலே பின்னணியிலே போயிருப்பார். ஒரு மனிதனுடைய மூதாதையர்கள் என்னென்ன தப்பு செய்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் ஆதம் முதல் அவர் தந்தை அப்துல்லா வரை எந்த விதமான பாவங்களும் இல்லாமல் அப்பலுக்கற்று ஒரு தூய பரம்பரையை அல்லாஹ் தருகிறான். காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்காக வேண்டி, உங்களிலிருந்து ஆக ஒரு உயர்ந்த பரம்பரையிலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார் என்று அதற்கு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பரம்பரை, அந்த பரம்பரை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமிலிருந்து நீங்க பிடித்து உள்ளே வந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தகப்பனர் அப்துல்லா வரைக்கும் அந்த பரம்பரையிலே வந்த யாரும் திருடல, யாரும் பொய் பேசியதில்லை, யாரும் விபச்சாரம் செய்ததில்லை, சிலைகளை வணங்கி அந்த காலத்திலேயும் எந்த சித்திரங்களுக்கு முன்னாலும் போய் அந்த பரம்பரை மண்டியிட்டு செஞ்சதா செய்ததில்லை,
மது குடித்ததில்லை, எந்த தப்பும் செய்யாமல் அல்லாஹ் தூய்மையாய் தனி ரூட்டிலே கொண்டு வந்து பெருமானாரை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹரஜத்து மின் நிக்காஹின், நானும் என் பரம்பரையும் நிக்காஹ் என்கிற அல்லாஹுவால் ஆகமாக்கப்பட்ட வழியிலே தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம். பலம் ஒஹ்ரிஜு மின் சிபாஹின், நானும் என் பரம்பரையில் யாரும் விபச்சாரத்தின் தூசு கூட அவர்கள் மேல் பட்டது கிடையாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் பரம்பரை முழுவதும் சுத்தம் என்று உலகத்திலே பேசுவதற்கு ஆக முழுமையாய் தகுதி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் அந்த தூதரை தூய்மையாய் கொண்டு வருவதற்குத்தான் அல்லாஹ் இறுதியாய் தேர்வு செய்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் என்று சொன்னால் ஆரம்பத்தில் வந்திருக்கணும்ல, அவங்கதானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். எல்லா நபிமார்களுக்கும் அவர் தலைவர் என்கிற போது தலைவர் தானே முன்னால் வர வேண்டும். ஏன் அல்லாஹ் பெருமானாரை கடைசியாக கொண்டு வந்தார் என்பதற்கு ரெண்டு காரணம் விளங்குகிறார்கள். முதல் காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த பரம்பரையை சுத்தப்படுத்தி இறுதியாய் கொண்டு வந்து கொடுப்பதற்காக வேண்டி. ஆதமுடைய முதுகந்தண்டில இருந்து அப்படியே உள்ளொரு நபிமார்களுக்கு அது மாறுகிறது. அவருடைய முதுகில இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்க்கு போகிறது. இப்படியே ஒவ்வொரு நபிமார்களின் முதுகந்தண்டில இருந்து புரட்டி புரட்டி கொண்டு போய் இறுதியாய் கடைசியாக அப்துல்லாவுடைய அந்த முதுகந்தத்தில இருந்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடிகட்டி வடிகட்டி கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், மாவு சலிக்கிற போது சல்லடைகளிலே சல்லடையை மாற்றி மாற்றி சலித்தால் வருகிற மாவு ரொம்ப மிருதுவாக வரும். கொஞ்சம் பெரிய ஓட்டையிலே கொஞ்சம் சலித்து, அதை விட சின்ன ஓட்டையிலே கொஞ்சம் சலித்து, அதை விட சன்னமான ஓட்டையிலே கொஞ்சம் சலித்து, இப்படி சல்லடைகளை சன்னமாக்க ஆக்க ஆக்க வருகிற மாவு நமக்கு கப்பி இல்லாமல் மிருதுவாக வரும் இல்லையா? பெருமானாரும் அப்படித்தான். இவர் உலகத்திற்கு மிருதுவாய் தர வேண்டும் என்பதற்காக வேண்டி, ரொம்ப சுத்தமாய் தர வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா நபிமார்களையும் முன்னால் விட்டு அவர்களுடைய பாரம்பரியத்தை சலித்து சலித்து பெருமானாரை அல்லாஹ் உலகத்திற்கு கொண்டு வந்தார். பெருமானார் ரொம்ப மிருதுவான ஒரு படைப்பு. இரண்டாவது காரணம், இறுதியாய் வருவதற்குண்டான ரொம்ப முக்கியமான காரணமும் கூட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதிலே நபுவத்துவம் பெற்று 63 வயதிலே மௌத்தாகி விட்டார்கள். ஏறக்குறைய 23 வருஷம் நபி அவ்வளவுதான் என்று நாம் நினைக்கலாம். இறுதியாய் பெருமானார் வந்தால்தான் கியாமத்து வரைக்கும் இவர் நபியாக இருக்க முடியும். ஆதம் 1000 வருடத்திற்கு நபி என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் பெருமானாரை இன்றைய தேதியிலே கணக்கு போட்டால் 1500 வருடத்திற்கு நாயகம் நபியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு மட்டுமல்ல, கியாமத்தின் கடைசி வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ரசூலாக இருப்பார்கள். இன்றைக்கும் ஒருவர் ஈமான் கொண்டால் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக இருக்கிறார்கள், இருக்கிறார்கள் என்றுதான் ஈமான் கொள்ள வேண்டும். இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த ஈமான் செல்லுபடியாக. பாஸ்டன்ஸிலே அவன் ஈமான் கொண்டான், இறந்த காலத்தில் ஈமான் கொண்டால் அந்த ஈமான் செல்லுபடியாகாது. பெருமானார் இன்னைக்கும் நபியாக இருக்கிறார்கள் என்கிற நிகழ்காலத்திற்கு கலிமா வந்தால்தான் அந்த கலிமா செல்லுபடியாகும். இன்றைக்கும் நாயகம் நபியாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய நம்முடைய பார்வைக்கு விட்டு வேண்டுமானால் பெருமானார் கொஞ்சம் மறைந்திருக்கலாமே தவிர, நுபுவத்து பணியில் இன்றைக்கும் பெருமானார் இருக்கிறார்கள், ரசூலாய் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இறுதியாய் நாயகம் வருவதற்கு உண்டான பெரிய காரணம், இவர் கியாமத்து வரைக்கும் பெருமானார் அது 2000 3000 அத்தனை வருஷத்திற்கும் நாயகம் நபியாக இருப்பார்கள் என்கிற அந்த நயத்திற்குத்தான் அல்லாஹ் இறுதியாய் பெருமானாரை கொண்டு வந்தார். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பரம்பரை முழுவதையும் அல்லாஹ் சுத்தப்படுத்தினான். உலகத்திலே எந்த தலைவனுக்கும் சொல்ல முடியாது, என் பரம்பரை ஃபுல்லா சுத்தம், என்னுடைய குடும்பம் பாரம்பரியம் முழுவதும் சுத்தம், உலகத்திலே சுத்தம் என்று பேசுகிற ஒரு சப்ஜெக்டை பெருமானார் மட்டும்தான் பேச முடியும். ஆடையிலும் சுத்தம், ஆளிலும் சுத்தம், பாரம்பரியத்திலும் சுத்தம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவேதான் லக்கத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபஸிக்கும், உங்களில் ஆக உயர்ந்த கோத்திரத்திலிருந்து ஒரு ரசூல் வந்திருக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். இரண்டாவது அடி, லக்கத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபஸிக்கும் முடிந்தது. அடுத்தது, அஜீசுன் அலைஹி மானித்தும், உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் நீங்கள் சிரமப்பட்டால் அது அவருக்கு அது கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உள்ளம், அவர் மிருதுவாய் படைக்கப்பட்ட படைப்பு இல்லையா,
இந்த உம்மத்தின் மீது அவர் ஏதாவது சிரமப்பட்டால் அது பெருமானாருக்கு வருகிற சிரமம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உண்மையாகவே இந்த உம்மத்தினுடைய கஷ்டத்தை எல்லாம் பார்த்து பார்த்து சட்டத்தை எவ்வளவு தூரம் லேசுபடுத்த முடியுமோ அந்த அளவிற்கு இந்த உம்மத்திற்காக சட்டங்களை லேசுப்படுத்தி தந்தியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு தூரம் தளர்த்த முடியுமோ, எவ்வளவு தூரம் இந்த சட்டங்களை இலகுவாக்கி தர முடியுமோ, மேராஜிலே தூங்கக்கூடிய சட்டம் உங்களுக்கு தெரியும், 50 வக்த தொழுகை அல்லாஹ் கையில கொடுக்கற, கொடுக்கறது மலக்கல்ல, அல்லாஹ் டைரக்டா கொடுக்கக்கூடிய அந்த தொழுகை 50 வக்த. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வாங்கிட்டு பூமிக்கு வந்திருக்காங்கன்னா நடக்கிற கதை வேற. ஆமா, ஜமாத்து போற மாதிரி வீட்டில் இருக்க எல்லா சாமான் சட்டையும் கட்டி கொண்டு பள்ளியாச்சு கப்பில் வச்சிட வேண்டியதுதான். தொழுகை சாப்பாடு அப்படியே சின்ன சாப்பிடும், மோதினா இருக்காமல் சொல்லுவாரு, அடுத்து சாப்ப ஆரம்பிச்சிடணும். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு மனைவி அந்த வழியை வர சொல்லி பார்த்துட்டு திரும்ப பள்ளியாட்டுக்குள்ள வந்துடணும். வீட்டுக்குள்ளேயே போக முடியாது. 50 வக்த், இங்கே 5 வக்துக்கே காத்து வாங்குது, மூச்சு வாங்குது இல்லையா? 50 வக்தோட பெருமானார் கையில கொடுக்கப்படுகிறது. பெருமானாருக்கு 50 வல்ல 1000 வக்தை கூட அவர்கள் அசால்ட்டாக தொழுவார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 தடவை 7வது வானத்தும் அல்லாஹ்வுடைய அர்ஷ் மீண்டும் மீண்டும் போய் 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 9 தடவையும் அல்லாஹ்விடத்திலே சொல்லி அதை 50 ஐ 5 வகுத்துகளாக பிரித்து கொண்டு வந்து இந்த உம்மத்திற்கு தரக்கூடிய பின்னணி, என் உம்மத்து சிரமப்படக்கூடாது, என் உம்மத்து கஷ்டப்படக்கூடாது. பெருமானார் சொல்வார்கள் 50 வகுத்தில் 1000 கூட அவர்களுக்கு அசால்ட்டாக தர முடியும். ஆனால் ரிசலல்லாக அடைந்த செல்லும் இந்த உம்மத்தினுடைய சலுகைகளை, உம்மத்தினுடைய சிரமத்தை சிந்தையிலே வைத்து திரளாக வளைவன் செல்லும் இந்த உம்மத்திற்காக வேண்டி எந்த சிரமமும் வந்துவிடக் கூடாது என்பதிலே ஆக கண்ணும் பொருத்துமாய் இருந்தார்கள் செல்லல்லாக வளைவ செல்லும் அவர்கள். பெருமானார் சொல்கிற மாதிரிலாம் உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. சகாபாக்களை எங்களால முடியல, தக்பீரை விட்டுட்டோம்னு சொல்றாங்க. அந்த அளவிற்கு தனிப்பட்ட தொழுகைகளை எல்லாம் பார்க்கிற போது பெருமானார் 5 வக்தை சுருக்குவதற்குண்டான பின்னணி இந்த உம்மத்து சிரமப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களிலே சில நல்ல விஷயம் செய்வார்கள். உதாரணமா மிஸ்வாக்கு போடுவார்கள், சுருபா போடுவார்கள், சில நல்ல செய்திகளை, நல்ல விஷயங்களை, அமல்களை செய்வார்கள். திடீரென்று விட்டு விடுவார்கள். சகாபாக்கள் கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ், ஏன் அதை விட்டுட்டீங்கன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் தொடர்ந்து செஞ்சு அல்லாவுக்கு அது பிடிச்சி போய் அல்லா என் உம்மத்தின் மீது அதை பரலாக்கிட்டானா, அது எனக்கு முடியும், என் உம்மத்து பின்னால் வருவதற்கு அது சிரமமாகி போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் அவ்வப்போது விட்டு விட்டு அதை காட்டி செய்கிறேன். ஏனென்றால் நான் தொடர்ந்து செய்தால் அது பரலாக போய்விடும். மிஸ்வாக்கு நல்லதாக வரைய சொல்ல மிஸ்வாக்கு செய்வார்கள். பெருமானார் சல்லாதேசனத்தினுடைய மிஸ்வாக்கு எப்போதும் எல்லா பக்தியிலேயும் மிஸ்வாக்கு போட்டுத்தான் உதவு செய்வார்கள். நாயகம் சொல்லுகிறார்கள், என்னுடைய உம்மத்திற்கு சிரமம் என்று நான் நினைக்காமல் இருந்திருந்தால் ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் என் உம்மத்தை மிஸ்வாக்கு போடுவதை பருளாக ஆக்கியிருப்பேன். ஆனால் என் உம்மத்து சிரமப்படும் என்பதற்காக வேண்டி அதை சுன்னத்தாக வைத்திருக்கிறேன். முடிந்தால் செய்யட்டும், இடையிலே விடட்டும், பிறகு தொடரட்டும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதின் பின்னணி, தொடர்ந்து செய்தால் என் உம்மத்துக்கு அது சிரமமாய் போய்விடும் என்பதற்காக வேண்டி நான் விட்டு விட்டு செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகையில கூட பாத்தீங்கன்னா பருளு தொழுகை, கூட்டு தொழுகைன்னு வந்துருச்சுன்னா கூட்டு தொழுகையில் கூட பெருமானார் 2000, 3000 பஜ்ரிலே ஓதிருக்கிறார்கள். நம்ம இமாமுல 2000 ஓடி பஜ்ர தொழுகை வச்சாருன்னா மீட்டிங் கூடி இந்த அஜர் தேவையா அழிச்சு விடுறோம், 2000 ஓடுறாரு பஜ்ரில் உட்கார்ந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பெருமானாருடைய சில பஜ்ர தொழுகை 3000 முடிஞ்சிருக்கு. 3 வசனம் ஏன் என்று கேட்கிறார்கள் சகாபாக்கள், யார சூழல்லா ஏன் சுருக்கமாக தொழுகை வைத்தீர்கள். பெருமானார் சொல்லுகிறார்கள், நான் பள்ளிக்கு வருகிற போது, பள்ளிக்குள்ளே வருகிற போது சில நோயாளிகளை பார்க்கிறேன், பெண்களை பார்க்கிறேன், பால் குடிக்கிற குழந்தைகளை பார்க்கிறேன், வயதானவர்களை பார்க்கிறேன், நோயாளிகளை பார்க்கிறேன், இவர்களை எல்லாம் தப்பிலே நிறுத்தி விட்டு என்னால் நீண்ட நேரம் ஓதி துணை முடிக்க முடியவில்லை, அது அவர்களுக்கு சிரமமாய்விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். இது பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வார்த்தை. ஜமாத் என்று வருகிற போது தொழுகையை சுருக்கி தொழுக வைத்தார்கள் நாயகம். பின்னாடிய உம்மத்து சிரமப்படக்கூடாது என்று. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழுகை இரவு முழுவதும் நின்று தொழுகிறார்கள் பெருமானார். கால் வீங்க வீங்க வணக்கம் உம்மத்துக்கு என்று வருகிற போது இதை இலகுபடுத்துகிறார்கள் பெருமானார். இந்த உம்மத்து சிரமப்படக்கூடாது. ஹதீஸ்ல இருக்கு, உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், ரொம்ப பசி, அதிகமா பசி வந்துருச்சு, காலை நேரம்
சாப்பாடு இல்லை, ஒரு பத்து பத்தரை மணி வைக்கல. பொதுவாக சகாபாக்களுக்கு அதிகமாக மகிழ்ச்சியாக இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க, ரொம்ப துக்கமாக இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க, சாப்பிட்றதுக்கு வீட்டில் எதுவுமே இல்லைன்னாலும் பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க. நம்மால் தர்மடிக்க தான் வருவான், அங்கே முடியாது இங்கே முடியாது அங்கே போகலாம் இப்படியெல்லாம் வர இல்லையா. சகாபாக்களுடைய பாணி வேற. அவர்கள் உமரதி என்ன சொல்கிறார்கள், நான் பசி, நான் பள்ளிக்கு வந்தேன். இடையில வருகிற போது அபுபக்கர் சித்திகிறது எல்லாவது அவர் வந்தார். என்ன இந்த பக்கம்தார் உமர், வீட்டில் ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்லேயும் ஒன்றும் இல்லை, வாங்க பள்ளிக்கு போகலாம். ரெண்டு பேரும் பள்ளிக்கு போகிறார்கள். போனால் உள்ள பெருமானார் செல்லாருக்கு அங்கே ஒன்றும் இல்லை. பெருமானார் வந்து தொழுகைக்காக வந்து நிற்கிறார்கள். அதிகமாக ஒன்றும் இல்லை தொழுகலாக சொல்லி நிற்கிறார்கள். ரசூலுல்லா தொழுவதை பார்த்துவிட்டு ஆர்வ கோளாறையும் நாங்களும் போய் சேர்ந்து கொண்டோம். செல்லாலை சிலர் தத்வீர் கட்டினார்கள், அல்ஹம்து சூரா ஓடினார்கள், அல்ஹம்து இல்லா. அடுத்து சூரா பக்ராவை எடுத்து ஓத துவங்கினார்கள். பக்ரா 286 வசனம். அப்ப முடியும் இப்ப முடியும், ரெண்டு பேர் ஏற்கனவே பசி வேற, தக்வீர் கட்டியாச்சு, உடவும் முடியல, நின்றுட்டே இருக்கிறாங்க. செல்லாலத்தில் எடுத்து ஓதுறாங்க, அலிஃப்லா மீம் லாலிங்கள் கிதாப், போயிட்டு போயிட்டே இருக்கு. இப்ப புரியுவாங்க அப்ப புரியுவாங்க நகர்ற மாதிரி இல்ல. 286 வசனத்தை ஓதி நம்ம ஆர்ஜா தராதிகள ரெண்டு நாள் திருவோப்பர் பக்ராவர் பக்கரா மட்டும் ரெண்டு நாள் ஓடும். 20 ரக்காயத்து 20 ரக்காயத்தை நம்ம தராவிகள் 40 ரக்காயத்து ஓடும் இல்லையா, அந்த 40 ரக்காயத்துல ஓதுறது பெருமானார் 1 ரக்காயத்துல ஓதுறாங்க. 1 ரக்காய் நம்ம எல்லாம் அப்படி ஓதுறோம்னா இடையில இடையில ஜனாதாரத்துல வைக்கிற மாதிரி இருக்கும், போத்து போத்துன்னு ரெண்டு ஆள் உருவம். ஆமா செல்லாலேஜ்னா ஒரே ரக்காயத்துல ஓதி முடிச்சு அல்லது உங்களுக்கு சொல்லி முடிச்சு குடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் 1 ரக்காயத்து முடிஞ்சிருச்சு. இனி 2 ரக்காயத்து சுருக்கமா துருவாங்கன்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். 2 ரக்காயத்துல எழுந்து அழுகுந்து சுரா ஓதி அடுத்து வரக்கூடிய ஆலய குரான் 200 வசனம் 200 வசனம் ஓதி நாங்க செல்லாலேஜ்லோ உமர் சொல்லுகிறா நான் தற்பீரை விட்டு விட்டேன், நிக்க முடியல. நாங்கள் தக்பீரை பிடுகிற அளவிற்கு சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் ரசூலால கூட நாங்கள் போட்டி போட முடியல. அந்த ரசூல் தான் இங்க 2000 3000 பருதுல ஏன் ஓட வேண்டும் தெரியுமா? இந்த உம்மத்து அது சிரமப்படக்கூடாது. நான் எதற்கு சொல்ல வருகிறேன், பெருமானார் சிறந்தாக வளைவ செல்ல இந்த உம்மத்தின் சிரமப்பட்டால் நாயகம் தாங்க மாட்டார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழுகைகள் விவாதத்துகள் இதுவே கூட்டாக வருகிற போது பெருமானார் சிறந்தார் வளைவ சங்கத்தினுடைய அந்த உம்மத்திற்கு காட்டி இரக்கம் மேற்பான்மை. ஹதீஸில் வருகிறது பெருமானார் இடத்துல ரெண்டு விஷயம் கொடுக்கப்பட்டு அந்த ரெண்டு விஷயத்தை நாயகமே நீங்க ஏதாவது ஒன்னு எடுத்துக்கங்கன்னு சொன்னா அந்த ரெண்டு விஷயத்துல உம்மத்துக்கு எது லேசா இருக்குமோ அதை தான் இருப்பாங்க. சல்லாலே செல்லம் பல் எஹ்தர் ஐசர் ஹுமா, அந்த ரெண்டு விஷயத்தில் எது உம்மத்திற்கு லேசா இருக்குமோ அதைத்தான் நாயகம் எடுப்பார்கள். அந்த அளவிற்கு இந்த உம்மத்து நஷ்டப்படக்கூடாது என்பதில் நாயகம் உறுதியாக இருந்தார்கள். பொதுவாகவே பிரயாணத்திலே போனால் நமக்கு சட்டம் ஒருதான், 77 கிலோமீட்டர் 77 கிலோமீட்டரை தாண்டி பயணித்தால் அவருக்கு கசுறு வரும். 4 ரகாயத்துகள் தொழுகை எல்லாம் 2 மாறும், லுகரு அசரு இஷா, இந்த தொழுகை எல்லாம் அவருக்கு 4 2 போய்விடும். இது அல்லாஹ் தந்திருக்கிற சதக்கா அன்பனுக்கு. சதகாவு அலைய செல்லம் நினைத்திருந்தால் யாரெல்லாம் எனக்கு சதக்காவெல்லாம் ஓனா, நான் 4 தொழுகிறேன், நீ கொடுத்தது தானா? ஒரு பிரயாணத்தில் இருப்பவர் 2 தொழுதாலும் கூடும், 4 தொழுதாலும் கூடும், அது அவர் இஷ்டம். நான் 2 தொழுகிறேன் பரவாயில்ல தொழுவோம், இல்லை நான் 4 தொழுகிறேன் பரவாயில்ல தொழுவோம், அவர் இஷ்டம். இப்போ எப்படி தொழுகலாம்? செல்லாலே செல்ல நினைச்சிருந்தா நான் 4 தொழுகிறேன், யாரெல்லாம் உனக்கு ரொம்ப அடியானா இருக்கிறேன்னு சொல்லி 4 தொழுதிருக்க முடியும். ஹதீஸுகளில் தொகுக்கக்கூடிய ஆசிரியர்கள் சகாபாக்கள் இருக்கிறார்கள், பெருமானார் சிறந்தாகும் அலைவ செல்லம் 63 வருஷத்தில் கிட்டத்தட்ட நபியாய் வாழ்ந்த 23 வருஷத்தில் எத்தனை பிரயாணங்கள் போனார்களோ எல்லா பிரயாணத்திலையும் 4 தொழுகவில்லை, 2 தொழுதார்கள், 2 தொழுதார்கள். ஏன் தெரியுமா? நான் 4 தொழுது, பின்னால் வரக்கூடியவர்கள் ரசூலே பிரயாணத்தில் 4 தொழுகிறார்கள், நாங்களும் தொழுக வேண்டும் என்று தொழுது. பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அது 2 4 மாறிவிடக் கூடாது, என் உம்மத்துக்கு அது சிரமமாய் போய்விடக் கூடாது. ஆகவே நானும் கசராகவே தொழுகிறேன், எனக்கும் 2 ரக்காயத்தாகவே இருக்கட்டும் என்று சொல்லி நாயகம் எல்லா பிரயாணத்திலையும் 2 ரக்காயத்துகளாக தொழுதலின் பின்னணி இந்த உம்மத்திற்கு உண்டான சலுகைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. எந்த அளவிற்கு அல்லாஹு இந்த உம்மத்தின் மீது அவர்கள் பேராசை வைத்திருக்கிறார்கள், அஜீதும் அலைகும் அனைத்தும் இந்த உம்மத்திற்குண்டான சிரமம் அது பெருமானாருக்கு வருகிற சிரமம்.
அடுத்த மூணாவது வசனம், ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது அவர் ஆக பேராசை உள்ளவர். அல்லாஹ் சொல்ற ரொம்ப பேராசை உள்ளவர். நமக்கெல்லாம் பேராசை என்றால் காசு குணத்திலே முகப்பட்டு வரும், மனைவி மக்கள் மீது பேராசை வரும், நிறைய பேராசைப்படுவோம். ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேராசை தான், தூக்கத்திலே எழுப்பி கேட்டாலே என் உம்மத்து எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும், இந்த ஆசை மட்டும்தான். என் உம்மத்தில் எல்லோரும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும். ஹஜ்ஜிலே போகிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஸ் ஹஜ்ஜு, பெருமானார் ஒரு ஹஜ்ஜு தானே செய்தார்கள். அந்த ஒரு ஹஜ்ஜிலே போய் எவ்வளவு துவா செய்ய வேண்டும், எங்கையெல்லாம் துவா கபூலாகிறதோ, எங்கையெல்லாம் துவா கபூலாக்கப்படுவதாக அல்லாஹ் சொன்னாரோ, அங்கையெல்லாம் போய் யாரா என் உம்மத்தை கைவிட்டுறாரு, என் உம்மத்தை கைவிட்டுறாரு, என் உம்மத்துக்கு என்னால நாளைக்கு வறுமையில சொர்க்கத்தை கொடு, அவருடைய வாழ்க்கையில பிறகு இதுதான் துவா. மனைவிக்கு துவா இல்ல, குடும்பத்துக்கு துவா இல்ல, சனாபாக்களுக்கு இல்ல, எல்லாத்துக்கும் இல்ல, இந்த உம்மத்துக்கு உண்டான துவா. நம்ம ஹஜ்ஜுக்கு போனா விழுந்து முடிச்சு துவா செய்யறோம், யாரா ஒரு வீடு கொடுத்துரு, கடை கொடுத்துரு, அதை கொடுத்துரு, எத்தனை எத்தனை துவா. பெரும்பாலார் ஒரு ஹஜ்ஜில் இந்த ஒரே துவா, என் உம்மத்துக்கு உண்டான துவா. எந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது நாயகன் பேராசை வைத்திருக்கிறார் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். என்ன அடிச்சாலும் என்ன திட்டினாலும் போகிற பாதையிலே கல் வைக்கிற போது துவா செய்கிறார்கள், என் உம்மத்துக்கு நல்ல புண்ணியம் கொடு. பரம்பரை இழந்து ஒருவன் பேசுகிறார், யாரா அவரை நரகத்துல போட்டுறாரு. குனிந்து தொழுகிற போது ஒட்டகத்தின் குடலை கொண்டு வந்து போடுகிறார்கள், யாரா என் உம்மத்தை புடிச்சிடாத. தாயிப்பிலே அடிக்கிறார்கள், யாரெல்லாம் அவங்க பாவம் செய்யாத தெரியாம செய்யறாங்க, மன்னிச்சிடும். இதெல்லாம் பெருமானாருடைய அந்த பேராசை, என் உம்மத்து என்னால நரகத்துக்கு போயிடக்கூடாது. குர்ஆன்ல காசு சூராவில் வருது, அல்லாஹ் கேக்குறான், பல அல்லக்க பாகியும் நஃப்ஸக அலா ஆசாரியும், நபியே அவன் திமிரு குடித்துக் கொண்டு ஈமான் கொள்ளாமல் சுத்துகிறான், அவர்களையெல்லாம் பார்த்து நீங்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு நீங்கள் உங்களை நீங்களே மயத்துக் கொள்வீர்கள் போன்றிருக்கிறதே. நீங்க இப்படி சாப்பிடாம தூங்காம அவங்களை நினைச்சு நினைச்சு நீங்க மௌத்தா போயிருக்க போல இருக்கே சொல்றது அல்லாஹ் சொல்றான். காபிர்களை நினைத்து கவலை, அவன் இப்படி சிலையை வணங்கி கொண்டிருக்கிறானே, அவன் நரகத்திற்கு போனால் நான் மறுமையில நான் என்ன செய்வேன் என்று யாரோ முகம் தெரியாத காபிர்களை நினைத்து நாயகம் கவலைப்பட்டு அழுவது வானத்தின் வகையாய் வருகிறது. பூமிக்கு யோசித்து பார்க்கிறோம், எந்த அளவிற்கு ஒரு தூய மனிதரை நாம் தலைவராக பெற்றிருக்கோம் என்று பார்த்தால், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பெரும் பாக்கியங்களின் வேறு பாக்கியம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம் தலைவராக பெற்றது. இந்த உம்மத்துல யாரும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு பெருமானாருடைய தியத்து. ரூபு வாங்க வர்றாரு, மதக்கு மௌத்து எல்லா அலைவசத்துக்கு ரூபு வாங்க வர்றாரு. கடைசி நேரம் வாசல்ல நின்று மலக்குள் மௌத்து சலார் சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த மலக்குள் மௌத்து முத முத சலாம் சொன்னது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். நீங்க தப்பா நினைச்சுட்டு வேண்டாம், நமக்கெல்லாம் சலார் சொல்லுவார் போல இருக்கு, நம்மளும் அலைக்கும் சலாம் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். மலக்குள் மௌத்துக்கு சலாமி சொல்ல மாட்டார், யாருக்குமே சொல்ல அனுமதியே கிடையாது. சலா என்ன? அசல அல்லாஹ் அல்லாஹுடைய சாந்தி மீது உண்டாகட்டும், அல்லாஹுடைய கிருபை உண்டாகட்டும், அதான அர்த்தம். இவர் கிருபையை குடிக்கிட்டு போகத்தான் வந்திருக்காரு. இவர் வந்துட்டு உன் மீது கிருபை உண்டாகிறது வேலைக்கு அவர். இவர் மட்டும் சலா யாருக்கும் சொல்ல மாட்டார், எந்த நபிமார்களுக்கும் சொன்னது கிடையாது. ரசூல்லாவுடைய மரியாதை நிமித்தமாக வந்து மலக்குள் மௌத்து சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும். அபிசல்லா அலைக்கம் பெரிய மலக்குகளின் பட்டாளமே வந்திருக்கிறது, பெருமானாருடைய புனித உயிரை வாங்கி கொண்டு எடுத்துக்கொண்டு போவதற்காக வேண்டி அதீசில் இருக்கிறது. வந்தார்கள் ரசூல் சல்லாத்துல வந்து அவங்க மரியாதையே கேட்கிறாங்க, ரூபு வாங்க வந்தீன்னு கேட்கல, எவ்வளவு மரியாதை பாருங்கிற. நம்ம பெருமாள் செல்லாலேஜ்னு செலவாக்கு கூட நம்ம சொல்றதுல பெயர் கேட்டா, ஆனா அல்லா எந்த அளவுக்கு மலக்குள் மௌத்துக்கு, யாருக்கும் மரியாதை தராத மலக்குள் மௌத்து ரசூலுக்கு எப்படி வந்து கேட்கறாரு பாருங்க. ரூபம் வாங்கிட்டு போறேன்னு கேட்கல, அல்லா உங்களை நிரந்தரமாக வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார், ஆகவே உங்களை அழைத்து வர சொன்னாங்க. செல்லாலேஜனோ யோசிச்சு விட்டு சொன்னார்கள், என்னுடைய சந்திப்பிற்கு முன்னால் மருமை இளைய உங்களுடைய என்னுடைய உம்மத்தின் ரிசல்ட் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். என் உம்மத்து நாளைக்கு மருமையில நரகமா சொருக்கமா நான் தெரியணும், அது வரைக்கும் நான் வர முடியாதுன்னு. செல்லாலேசலர் சொன்ன உடன் நீ ரப்புல போய் நான் கேட்டதா போய் சொல்லிட்டு வா, கேட்டு வா. வந்த மலக்குள் மௌத்து ரூபு வாங்காமல் வெறும் கையோடு போன வரலாறு இது மட்டும்தான். மீண்டும் அரிசுவரை போய் ரசூல் செல்லாலேசலத்துடைய ஆசையை சொல்லி நாயகர் இப்படி கேட்டிருக்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பதில் சொல்ல. அல்லாஹ் கேட்டுவிட்டு திரும்ப பதில் சொல்லி அனுப்பினான். வந்த மலக்குள் மௌத்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரெண்டு விஷயம் கொடுத்திருக்கிறான்,
அல்லாஹ் முடிஞ்சிருந்தா இதை செய்யன்னு சொல்லியிருக்கலாம். அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ்வுடைய இஹ்தியா விருப்பத்திற்கு விடுகிறான், ரெண்டு விருப்பம் தந்திருக்கிறான், இந்த ரெண்டில் எது வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தருகிற மரியாதை நபிசல்லா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து சொன்னார் மலக்குல் மௌத், ரெண்டு விஷயம், ரெண்டு விஷயம் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒன்று, உலகம் தோன்றிய காலத்தில இருந்து இப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வரைக்கும் உண்டான எல்லா நபிமார்களும் அவருடைய உம்மத்தார்களும் சொர்க்கத்தை ரெண்டா பிரிச்சு அதுல பாதி அவங்க எல்லாத்துக்கும், ஆதம்ல இருந்து ஈசா வரைக்கும் எல்லா உம்மத்துக்கும் சேர்த்து அதுல பாதி, மிச்சம் பாதியை உங்கள் உம்மத்தார்களுக்கு அல்லாஹ் தந்து விடட்டுமா, இது ஃபர்ஸ்ட். இல்லை என்றால் நாளை மறுமையிலே நீங்கள் ஷஃபாஅத்தை தருகிறேன், நீங்கள் யாரையெல்லாம் பார்த்து நீங்கள் சொல்லுகிறீர்களோ அவர்களை எல்லாம் சொர்க்கவாதியாக ஆக்கட்டுமா, சொர்க்கத்துல பாதி லேட்டு உனக்கு தரட்டுமா, உங்களுக்கு கொடுத்துருட்டுமா, அல்லது ஷஃபாஅத்து வாங்கிக்கிறியா. நபிசல்லா அலைஹிஸ்ஸலம் பட்டுன்னு சொன்னாங்க, பஸ்தருக்கு ஷஃபாஅத்தை, நான் ஷஃபாஅத்தை தேர்ந்தெடுத்தேன். ஏன் ஷஃபாஅத்தை தேர்ந்தெடுத்தேன், பாதி முஸ்லீம்களை பாதி சொர்க்கத்திற்கு நுழைத்து விட்டால் மீதி முஸ்லீம்களுக்கு யார் பொறுப்பு? நான் ஷஃபாஅத்தை தேர்வு செய்தேன், என் ஷஃபாஅத்து தீர்ந்து போகாது, நான் யாரையெல்லாம் காட்டி கை நீட்டுகிறோம் அத்தனை பேரும் சொர்க்கத்திற்கு போவார்கள். கடைசி வரை நம்ம தப்பா நினைச்சிட கூடாது, அப்ப பாவம் நிறைய செய்யலாம் போல இருக்கு மாப்பிள்ள, நபிசல்லா கையை நீட்டிடுவாங்க போறதுக்கு, நீ அவர் கையை நீட்டுற வரைக்கும் நரகத்துல இருக்கணும்ல. ஷஃபாஅத்து என்பது கடைசி ஆக கடைசியில அது நடக்கிற வரைக்கும், அது நிறைய பேர் அப்படி கொஞ்சம் வித்தியாசமா நினைச்சுக்கிறது, அது வரைக்கும் பாவம் செய்யலாம் கூட இருக்குது. நபிசல்லா அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க, நிறைய செய்ய இந்த கேள்வி பண்ணி நிறைய பேர் சும்மா கூட புதுவாக நினைச்சு போனாலும் போயிடுவாங்க, அதெல்லாம் இருக்குல்ல பார்த்து போவோம், அதை ரசூலா கை நீட்டிடுவாங்கல்ல, நீட்டுவார்கள், அது வரைக்கும் நரகத்தில் இருக்க வேண்டும் இல்லையா, அதையும் யோசிக்க வேண்டும். நபிசல்லா அடைவர் செல்லம் யாரையெல்லாம் பார்த்து கை நீட்டுவார்களோ அத்தனை பேருக்கு உண்டான சொர்க்கத்தை இன்னும் சொல்ல போனால் சஜிதாவில இருந்து பெருமானார் செல்லாகும் அடைவர் செல்லம் அத்தனை உம்மத்தையும், தன்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் பாவம் செய்து நரகத்தில் இருக்கிறார்களோ கடைசி முஸ்லீம் வெளியேறக்கூடிய வரைக்கும் நாயகத்தில் சஜிதா நீண்டு கொண்டே இருக்கும். ஹதீஸில் இருக்கிறது கடைசியாக இனி எந்த உம்மத்தும் உங்களுடைய உம்மத்துல யாரும் நரகத்துல இல்லை அப்படிங்கிற செய்தி வந்ததற்கு பிறகுதான் நாயகம் சஜிதாவில் இருந்து எழுவார்கள் என்கிற அறிவிப்பு ஹதீஸிலே இருக்கிறது. அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது அவர் ரொம்ப பேராசைக்காரர். யாரை நரகத்துல போகிறத ரசூலுல்லாஹ் அவர்கள் விரும்புறது இல்லை. இது மூணாவது அடி, நாலாவது அடி, கடைசி அடி. பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம், அவர் ஈமான் கொண்டவர்கள் மீது ரொம்ப கிருபையாளர், ரொம்ப பாசம் வைத்தவர். ரசூலை ஏத்துக்கிட்டவர்களுக்கு அவ்வளவு பாசம், ரசூலை ரசூல் ஏத்துக்கிட்ட மூமீன்களுக்கு அவர் ரொம்ப கிருபையாளர், ரொம்ப பாசமானவர். ரவூஃபுர் ரஹீம், இங்க கவனத்துல வைக்கணும், இந்த ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய பேர், எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த பேரை வைக்கல, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான். தான் பேர்ல 99 பேர்ல ரெண்டு பேரை எடுத்து ரசூலை நீங்க வச்சுக்கங்கன்னு அல்லாஹ் கொடுத்தான். நமக்கு நல்லா தெரியும், பேர் வைக்கிற போது அஸ்மா உல் ஹுஸ்னா, அழகிய திருநாமம், அல்லாஹ்விற்கு 99 பேர் இருக்கு, அந்த 99 பேர்ல எந்த பேர் நம்ம வச்சாலும் முன்னாடி அப்துங்கிற வார்த்தை சேர்த்துக்கிறோம், அப்து அல்லான்னு வைக்கிறோம், அதுக்கு முன்னாடி அப்துல்லான்னு வைக்கிறோம், அப்துல்லான்னு வச்சா தான் அந்த பேர் கூடும், அப்தன் தூக்கிட்டு இவன் அல்லான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ரஹீம், அவன் பேர் இவர் வச்சாருன்னா அப்துல் ரஹீம்னு வைக்கணும், ரஹ்மானின் அடிமைடு பேர், அப்தை எடுத்துட்டு ரஹ்மான்னு சொன்னா அவன் கோபப்படுவான், அப்துல் ரஹ்மான்னு சொல்லணும். குத்தூசின் பேர் அவன் பேர், தூய்மையாளன் இவன் குடிக்கவே மாட்டான், ஆனா இவன் குத்தூசுன்னு சொல்லக்கூடாது, அப்துல் குத்தூசுன்னு சொல்லணும், வெறும் குத்தூசுன்னு சொன்னா அவன் கோபப்படுவான். யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கும், யார் கூப்பிடப்படுகிறார்களோ அவர்களுக்கும் மலக்குமார்களின் சாபம் உண்டு, பெருமானாருடைய ஹதீஸ் உண்டு. நான் எதற்கு சொல்ல வருகிறேன், 99 பெயரும் அல்லாஹ்வுடைய பெயர், அதை நாம் பயன்படுத்தினால் அப்து இல்லாமல் நாம் பயன்படுத்தக்கூடாது, கூப்பிடக்கூடாது, கூப்பிட சொன்னாலும் அதை நாம் செய்யக்கூடாது. ஆனா அந்த ரவூஃபுர் ரஹீம எடுத்து நீங்க அப்து இல்லாம யூஸ் பண்ணிக்கங்கன்னு அல்லாஹ் சொல்றான், நீங்களும் ரவூஃப், நீங்களும் ரஹீம், நான் எப்படி கிருபையாரனோ படைப்புகளின் மீது நீங்களும் அதே கிருபையில இருக்கிறீர்கள், நான் எப்படி இரக்கப்படுகிறேனோ அதே இரக்கத்தை நீங்களும் உங்கள் உம்மத்தில் ஈடுபடுகிறீர்கள். அல்லாஹ்வை தொழுதாலும் தொழுகாவிட்டாலும் ரிஸ்க்கு தந்துருவான், அவன் கிருபையாளர். பெருமானாரை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் துவா செஞ்சிருவாங்க, பதுவா செய்ய மாட்டாங்க, இது பெருமானாருடைய பண்பு. ஆகவேதான் அல்லாஹ்வின் பண்புகளில் ரவூபாய் ரஹீமாய் அவன் இருப்பது போல்
இங்கே பூமியில நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களும் ரவுஃபாக ரஹீமாக உங்கள் உம்மத்துக்கு இருக்கிறீர்கள் என்கிற அந்த ரெண்டு பெயரை பெருமானாருக்கு அல்லாஹ் அன்பளிப்பாய் தந்து அந்த ஆயத்தையும் முடிக்கிறான். பெருமானாருடைய அந்த வாழ்க்கையை முடித்து வைக்கிறான். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹிம் அனீத்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம். இந்த வசனம் பெருமானார் எப்படிப்பட்டவர் என்ற இன்ட்ரோடக்ஷன் அறிமுகத்தை இந்த திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி, இந்த பெருமானார் நீங்கள் பெற்றிருப்பது பேர் வாழ்க்கையும் என்பதை போல் திருக்குர்ஆன் நமக்கு உள்ளே புரிந்து வைத்திருக்கிறது. எந்த காலத்திலையும் பெருமானார் தனக்காக வாழாமல், தங்கள் குடும்பத்துக்காக வாழாமல், தங்களுடைய சுற்றார்களுக்கு வாழாமல், எல்லா காலத்திலையும் என் உம்மத்து நன்றாக இருக்க வேண்டும், என் உம்மத்து பரக்கத்தாக இருக்க வேண்டும், மௌத்தின் போது கூட என் உம்மத் என்று பேசிய உலகத்தின் ஒரு தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பிறந்ததா அந்த மாதம் தான் நாளைய மக்ரிப் இருந்து இன்ஷா அல்லாஹ் துவங்க இருக்கிறது. இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துவோம், அதிகம் செலவாத்து ஓதுவோம். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவிலே தரிசிக்கவும், கபரிலே அடுத்தடுத்து ஜியாரத் செய்யவும், மறுமையிலே அவருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்குடைய குடும்பத்தார்களுக்கும் எல்லா சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஃபிர் தஅவான. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.